ஹை கைஸ் நான் தான் உங்கள் ஃப்ரீ கேஷ் கேமிங் ஃப்ரான்ஸ் நம்ம இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சார் நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படியே புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி நான் மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் அலைப்படிச்சு தான் விடியாப்பட்ட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ராம் ப்ரோ தான் ட்ரிக் அண்ட் ட்ரிக் சார்ட் ஒன் மில்லியனு ஐநூறு கேமேச் நூறு கேமேச் எல்லாமே ப்ளே பண்ணாரு வேறு லெவலில் அடிச்சு பிளே பண்ணியிருக்காரு பிட் டைமில் இப்படி விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரிலாம் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உழுகுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏகப்பட்ட அன்லிமிட்டட் கைன்ஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே கைஸ் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் மேட்ச் ராம் ப்ரோ வேறு லெவலில் வெறித்தனமாக விளையாண்டாரு சூப்பர்னே சொல்லுவேன் நேரத்தை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நீ காலையில் கொஞ்சம் வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாரு ஓகே நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அவங்க வந்து ப்ளே பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் கைஸ் உங்களுக்கு வந்து இந்த பிளேயிங் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி எப்படி நீங்களும் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்றத நீங்களும் வந்து சென்ட் பண்ணி விடலாம் நீங்கள் வந்து என்ன ஆனாலும் எப்படி பிளே பண்றீங்க ஃப்ரேக் டூ ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்ட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பா போடலாம் கைஸ் ஆனால் இங்கே நீங்க ப்ளே பண்றது வந்து மக்களுக்கெல்லாம் தெரியணும் இப்படிலாம் ப்ளே பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கட்டலாம் கைஸ் ஓகே பாப்பாங்க கைஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம விளையாடுற மாதிரி நினச்சிக்கணும் அப்படி தான் இருக்கணும் நல்லா இருக்கும் ஓகே கைஸ் ஒன் மில்லியன் வேற லெவலில் வெறித்தனமாக அடிச்சு தும்சம் பண்ணி வேற வேற வெறித்தனம் வந்துட்டாருன்னே சொல்லலாம் ஓகே கைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கே மேட்ச் இருக்கு அதை பார்ப்பாங்க கைஸ் அது எப்படி ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம் கண்டினியூஸாக வந்து ட்ரிக் ஷாட்டு அதுக்கப்புறம் நூற்றி பத்தொம்போது லெவலில் இருக்காருன்னே சொல்லுவேன் ஆனால் இவருக்கு வரவங்கலாம் ப்ளேயர்ஸ் தான் வருவாங்க கண்டிப்பாக வந்து டைம் யூஸ் பண்ணவங்களும் வரலாம் டைம் யூஸ் பண்ணாதவங்களும் வரலாம் ஓகே பார்ப்போம் நமக்கு வந்து ஏதாவது லக் இருந்தது அப்படின்னா அடித்து பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கூட ஒரு சொன்னார் ப்ரோ ஒன் மில்லியன் மேட்ச்லாம் போட்டால் ஃப்ரேக் டூ ஃபினிஷ்டே அவங்களுக்கு தான் க போகுது அப்படி இப்படின்ட்டு நிறைய சொன்னார் ஆமாம் அது வேணால் உண்மைதான் கைஸ் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்குது ப்ளே பண்ணவே வெறியாக இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு டீசெண்டாகவே சொல்லிட்டாரு அதே மாதிரி தான் இருக்குது எல்லாத்துக்குமே ஓகே கைஸ் நான் வெளியே சொல்லலை அவர் சொல்லிட்டாரு அதுதான் ஒன்று பரவாயில்ல என்கிட்ட சொன்னார் ப்ரோ வெறியாக இருக்குது ப்ரோ இந்த மாதிரி ப்ளே பண்ணவே முள்ள ப்ரோ அப்படின்னாரு நாம் ப்ரோ என்னாலேயே ப்ளே பண்ண முள்ள ப்ரோ எனக்கு அப்படி தான் ப்ரோ இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன் ஓகே அப்படின்ட்டாரு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டைகர் அடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்கும் இந்த இது சொல்லிக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மேட்சும் நம்ம ப்ளே பண்ணுறதா நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் ஓ இப்படிலாம் அடித்து ப்ளே பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துட்டு அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அடித்து வின் பண்ணலாம் கைஸ் ஓகே இங்கே பார்த்தீங்களா அடுத்து அது சூப்பராக அடிக்கிறாரு இன்னும் ஒரே ஒரு கைன்ஸ் தான் இருக்கு நீங்களே உங்களுக்கே அடித்து தும்சம் தும்சமான போகிறாருன்னு ஓகே கைஸ் பார்ப்போம் வா சூப்பர் கைஸ் சூப்பராகவே ப்ளே பண்ணாருன்னே சொல்லுவேன் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கே மேட்ச் இருக்குது அதை பார்ப்போம் அதுவும் இல்லாமல் விடேம் யூஸ் பண்ணி விளையாடுறது தப்பே கிடையாது நான் சொல்லுவேன் ஆனால் இங்கே யாருமே வந்து எல்லாருமே நார்மலாக விளையாண்டு நம்ம மட்டும் பிடேம் யூஸ் பண்ணால் தப்பு தான் ஒத்துக்கலாம் ஆனால் இப்போ பாரு முக்கால்வாசி பேர் பிடேம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ளே பண்ணுறது வந்து ஆசைக்கு ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணுவோம் அந்த ரெண்டு மேட்ச்சுமே நம்மளை வந்து டென்ஷன் ஏற்றி விட்ருவாங்க நம்ம வந்து அடிக்கவே முடியாது எப்பட்றா அடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அந்த காயின் அடிப்பாங்க பாருங்கள் அப்போ இருக்கும் பாருங்கள் நமக்கு அந்த மாதிரி இருக்கும் பரவாயில்லன்னே சொல்லுவேன் இது வந்து நார்மலாக ப்ளே பண்ணார் நான் பிட் டைமில் மட்டும் விளையாட மாட்டேன் ப்ரோ நார்மலி சிங்கம் தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு அவரோட கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவார் பார்க்கலாம் கைஸ் ஓகே இங்கே பாருங்கள் வேறு லெவலில் விளையாடுறாரு கைஸ் நான் பிட் டைமில் மட்டும் கிங்கு இல்லை எல்லாத்துலேயும் நம்ம கிங்கு தான் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் கண்டிப்பாக சூப்பராக ப்ளே பண்ணி அமுச்சு விட்டுருந்தாரு வேறு லெவலில் ப்ளே பண்ணுறீங்க ப்ரோ பரவாயில்ல பிட் டைமும் யூஸ் பண்ணி எனக்கு விளையாட தெரியும் நார்மலாக விளையாட தெரியும் அப்படிங்கிறாரு நீங்களும் அப்படியே ப்ளே பண்ணி கற்றுக்கங்க ஆனால் நாளைக்கு பிட் டைமும் சப்போஸ் எந்த ஹேக்கிங்கும் இல்லை அப்படின்னாங்க அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ப்ளே பண்ணவே முடியாது இன்றைக்கி கூட என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நீங்கள் வந்து பிட் டைம் யூஸ் பண்ணி தான் விளையாண்டுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு நான் வந்து இல்லை ப்ரோ நான் நார்மலாக தான் ப்ரோ இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பட் அவருக்கு வந்து வீடியோ கூட சென்ட் பண்ணேன் நல்லா இருந்தது பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் என்னாரோ ஓகே அது யார் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் ஓகே கைஸ் அது வந்து நார்மலாக தான் ப்ளே பண்ணுவோம் நாங்கள் வந்து டைம் யூஸ் பண்ணுறது வந்து எதுக்குன்னா சும்மா வந்து ஒரு டைம் பாஸ் ஆகலை ஒரு வீடியோ போடணும் நாங்கள் பிட் டைம் யூஸ் பண்ணுவோம் தவிர எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து நார்மலாக தான் ப்ளே பண்ணிகிட்ருப்போம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நார்மல் தான் கைஸ் நமக்கு என்றைக்குமே பெஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்படி ப்ளே பண்ணுறீங்க அப்புறம் ஏன் நார்மல் விளையாடலாமல் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னாரு என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கூட வந்து விளையாடுறாங்கல்ல அவங்க மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் என் மேலே நம்பிக்கை நான் வச்சுருக்கேன் ஆனால் ஃப்ரேக் டு ஃபினிஷ் பண்ணிட்டா போயிடும் அவ்வளோதான் நம்ம ஒரு காயின் விட்டுட்டா போயிடும் அவ்வளோ தான் இது ரீசனு வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே கைஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க நானும் அந்த மாதிரி விளையாட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டேன் அதை நான் வந்து எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன் நான் என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக ஃபண்ட்லியாக இருப்பேன் கைஸ் அவ்வளோ தான் ஆனால் நம்மளையே பதி பேர் டென்ஷன் ஏற்றிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதை நான் யார் அப்படின்னு சொல்ல விரும்பலை சொல்லவும் மாட்டேன் அது வந்து எனக்கு அவ்வளோ இது இல்லை கைஸ் ஓகே கைஸ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பார்ப்போம் எல்லாத்துக்கும் அது நடக்கிறதா கைஸ் யாருக்கும் இல்லாமல் இருக்குது ஓகே கைஸ் இங்கே பார்த்தீங்களா வேறு லெவலில் விளையாண்டாரு ஆனால் சூப்பர்னே சொல்லுவேன் பி டைம்லையும் விளையாடுறாரு நார்மலையும் விளையாடுறாரு நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து நாளை மணி பி டைம் இல்லை அப்படிங்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கைஸ் சிரிச்சிட்டு ஜாலியாக முடிச்சிட்டாரு மேட்ச்சை எப்பயுமே என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருப்பார் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் லவ் யூ கைஸ் பை